வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. இப்போ ஸ்டில் நம்ம ஜப்பானில் தான் இருக்கோம். ஜப்பான் சீரீஸ் 2023 இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா, வணக்கம், நான் மயுகா. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஓகே தானே? மயுகா சான், ஜப்பான்ல இருந்துட்டு தமிழ் பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இவங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும் போன்ற கேள்விகளை கேட்போம். சொல்லுங்க மயுகா சான், எப்படி உங்களுக்கு தமிழ் இவ்வளவு சரளமா தெரியுது? நான் பிஜி சென்னையில படித்தேன், சோசியல் வொர்க்ல காலேஜ்ல. அப்போ நான் அடிக்கடிக்கு ஃபீட்பேக் போனேன், அதனால இப்படி ஜனங்களுக்கு பேசி கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, அதனால இப்படி பேசி சீக்கிரம் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் முத முத சென்னையில் போய் நீங்கள் படிக்க போகிறப்ப உங்களுக்கு சென்னை புதுசாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? சென்னை சூப்பராக இருந்துச்சு. நான் சென்னையில எதோ பிடிக்கும்னா சாப்பாடு, கலாச்சாரம், இடங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு. என்னென்ன இடங்கள்ல போயிருக்கீங்க சென்னையில? அவுட் ஆஃப் சென்னை, இந்தியாவில என்னென்ன சுத்தி பார்த்துருக்கீங்க? ஆமா, நான் சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன ட்ரிப்காக கேரளாக்கு போனேன். அப்புறம் கேரளா, ஆமா. அப்புறம் மேலேக்கும் போனேன். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் இங்க 4 சீசன்ல ஜப்பான்ல. அதே மாதிரி டார்ஜிலிங்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்னோலாம் பாத்துக்கலாம். நீங்க போறப்ப ஸ்னோஸ் இருந்துச்சா? ஆமா, சென்னையில இருக்கும்போது ரொம்ப வெயில் அடிக்குது. ஆமா, அந்த மேல போனா ரொம்ப குளிருது. ஆமா, அதனால எல்லாருக்கும் அந்த கடைக்கு போய் கோட் வாங்குங்க. ஓ, வாங்கிட்டாங்க. ஆமா, நீங்க தமிழ் படலாம் பாப்பீங்களா? ஆமா, பார்த்தேன். யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்? என்ன ஃபுட் வந்து பிடிக்கும்? எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி? அதாவது நீங்க சொல்றது வந்து இந்தியன் ஸ்டைல்? இந்தியன் ஸ்டைல் தான். அது கையில சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கையில சாப்பிட்டா? அதான் நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க ராமனா இருக்கட்டும், இல்ல வந்து சுஷி, இது எல்லாமே வந்து சாப்ஸ்டிக்ல தானே சாப்பிடுவீங்க? ஆமா, ஜப்பான்ல அப்படிதான். இப்ப நீங்க கையில சாப்பிடும் போது அது வந்து எப்படி இருக்கு? பிரியாணி, சவுத் இந்தியன் ஃபுட், மீல்ஸ், இந்தியன் ஃபுட்ஸ்? நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு போகும்போது கையில சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா டெய்லி சாப்பிட்டா ரொம்ப ஈஸியா. சோ டெய்லி சாப்பிட்டு நீங்க பழகிட்டீங்க? ஆமா. ஆக்சுவலா இப்ப இந்த இந்தியன் ஃபுட்டுக்கும் ஜப்பானீஸ் ஃபுட்டுக்கும் இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இது வந்து குக் பண்ணாமே இருக்கும், பச்சையா இருக்கும். ஐ மீன், ஆமா, இது இந்தியன் ஃபுட் வந்து கம்ப்ளீட்டா குக் பண்ணி இருக்கும். சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? குக்குடவும் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. ஆமா. ஓகே ஓகே. சோ வந்து இப்ப நீங்க இந்தியன் ஃபுட் ரொம்ப தேடி தேடி ஜப்பான்ல கூட சாப்பிடுறீங்க? ஆமா, கரெக்ட்டா. அப்புறம் நீங்க சில வருஷம் இந்தியால இருந்திருக்கேன்றீங்க. ஜப்பானுக்கும் இந்தியாக்கும் என்ன கலாச்சார டிஃபரன்ஸ் நீங்க வந்து உணர்றீங்க? அதாவது கலாச்சாரத்துல வித்தியாசங்கள். வித்தியாசம் வந்து அது சென்னை இந்தியால சாரி புடவை போடுவாங்கல்ல? நீங்க போட்டிருக்கீங்களா புடவை? ஆமா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி ஜப்பான்ல யுகத்தா கிமோனோ இருக்கு. கிமோனோ? ஆமா, ஜப்பனீஸ் டிரஸ். அது ரொம்ப ஹெவியா இருக்கும், ஆனா ரொம்ப அழகா இருக்கும். சோ தி டிரஸ் மட்டும் தான் நீங்க கல்ச்சர் டிஃபரன்ஸ் பாத்துக்கிங்களா? வேற எதுவும் வேற எதுவும் அது வந்து மக்கள் பழகுற விதத்துல அப்படின்னா அப்படிதான் வந்து எப்படி சொல்றது, இப்ப நீங்க புதுசா போயிருக்கீங்க சென்னை, அங்க போனது உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? ஐ மீன் வந்து
புதுசா உள்ள நண்பர்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் எப்படி பழகுனாங்க உங்ககிட்ட? மக்களுக்கு ரொம்ப கிட்டதா இருக்காங்க, க்ளோஸா இருக்காங்க. ஆமா, க்ளோஸா இருக்காங்க. யார் இருந்தாலும் இப்படி பேசி ஃப்ரெண்ட் ஆகி ரொம்ப சந்தோஷம். ஓ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னை மக்கள். இன்னும் சென்னை மக்களோட காண்டாக்ட்ல இருக்கீங்களா? ஆமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாம் ஜப்பான் வந்து உங்களை பார்த்தாங்களா? ஆமா, ஜப்பான்ல வரணும் ஆசையா இருக்கா நினைக்கிறேன். ஆசையா இருக்கு, வரல அவங்க. ஆமா, ஆனா ஏன்னா கொஞ்சம் தூரமா இருக்கனால கஷ்டம். ஆமா, ஆனா அவங்க வரும்போது கண்டிப்பா நான் நீங்க அவங்களை கவனிப்பீங்க பதிலுக்கு? ஆமா, கண்டிப்பா பத்திரமா அவங்க பத்திரமா பார்த்து அனுப்புவீங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, வந்து இப்ப ஜப்பான்ல வந்து பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நான் நியூஸ் படிச்சேன். அதுக்கான காரணம் என்ன? கல்யாணங்கள் குறைவா இருக்கிறதுனாலதான். சோ இப்ப இங்க கல்யாண வயசு என்ன, இப்ப எப்படி அதோடைய நம்ம ஜப்பானீஸ் மக்களுடைய தாட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்யாணம் வயசு வந்து 20 வயசு இருந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் அது அது சில பேர் 20 வயசு, சில பேர் 30 வயசு. ஆமா, அந்த மாதிரி. அப்புறம் ஆல்மோஸ்ட் அது ஆல்மோஸ்ட் 100%னா லவ் மேரேஜ் தான். ஓ, 100% லவ் மேரேஜ். ஆமா, அதனால நான் யாராவது பிடிச்சா அவங்களுக்கு பேசி அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, அதுதான் லவ் மேரேஜ். நான் கேக்குறது என்ன அப்படின்னா, இந்த வயசை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? ஓ, ஆமாமா. என்னது? எந்த வயசுக்கும் பிடிச்சா கல்யாணம் பண்ண முடியும். ஓ, ஏஜ் ஃபேக்டர் வந்து மேட்டர் இல்ல. ஆமா, எந்த வயசு ஸ்டேஜ்ல பிடிச்சாலும் வந்து அந்த ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆமாமா. சோ இந்த டைம்ல தான் கல்யாணம், அந்த டைம்ல தான் கல்யாணம், ஃபிக்ஸ் கிடையாது. அப்புறம் நீங்க இருக்கிற இடம் எது ஆக்சுவலி? நீங்க உங்க வீடு எங்க இருக்கு? நான் கவாசக்கில இருக்கு. கவாசாக்கி, கவாசாக்கிங்கிறது யாராவது ஒருத்தருடைய பெயரா? பெயரானா ஒருத்தருடைய பெயரா இல்ல இடத்துடைய பெயர் தானா? சில இடம் பாத்தீங்கன்னா யாராவது பழைய முன்னோர்கள் பெயரை வைப்பாங்க. கவாசாக்கின்னு ஒரு மோட்டர் பைக் கூட இருக்குல்ல? ஆமா, கவாசாக்கி பைக். கவாசாக்கின்றது இடம் பெயரா? ஓ, ஆள் பெயரா? அப்படின்னா யாராவது முன்னாடி அந்த மாதிரி கவாசாக்கின்ற பேர்ல இருந்திருக்காங்களா? இங்க அவங்க பேரை எடுத்து அந்த ஸ்டேஷனுக்கு வச்சாங்களா, இல்ல வந்து அந்த இடம் பேரே வந்து கவாசாக்கி தானா? இடம் பேரு நினைக்கிறேன். இடம் பேர் தான். இடம் பேருனா இல்ல, இடம் பேருனா அந்த பிளேஸோடைய பேர். ஓ, ஆமா, இடம் பேர் தான். இடம் பேர் தான், ஆல் பேர் தான். ஆமா, ஓகே ஓகே. அப்புறம் வந்து டோக்கியோல வேற எந்த இடம் சுத்தி பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பரான இடம் அப்படி நீங்க நினைக்கிறது என்ன மாதிரி? ஓ, டோக்கியோல டோக்கியோ ஸ்கை ட்ரீ இருக்கு. ஸ்கை ட்ரீ அது ஒரு டவர் தானே? ஆமா, ரொம்ப பெரிய டவர். அதுக்கு மேல போய் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அது இருக்கு. அப்புறம் உயனோசு. ஆமா, அங்கேயும் நல்லா இருக்கும். அது வந்து ஜூவா? ஆமா, ஜூ. ஓகே ஓகே. அங்க என்ன இருக்கும் ஜூல? ஜூல நிறைய மிருகங்கள். ஆமா, மிருகங்கள் தான் இருக்கும். ஆனா ரொம்ப பெரிய ஜூ டோக்கியோல, அதனால நீங்க போங்க. சரி, நீங்க உங்களுக்கு ஜப்பான் பிடிச்சிருக்கா? ஏதோ ஜப்பான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து இதோடைய இந்த மெயினா வந்து பங்க்சுவாலிட்டி, என்ன சொல்றது, சிஸ்டமேட்டிக்கான ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜப்பான்ல. ரொம்ப அன்பானவங்க ஜப்பான் மக்கள் வந்து. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவர்கிட்ட போய் வழி கேட்டா அந்த பஸ் டிரைவர் இறங்கி போயிட்டு நான் எங்க போகணுமோ அங்க போய் விட்டுட்டு தான் கிளம்புறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்ப ட்ரெயின் டிக்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி நான் டேப் பண்ணாம ஒரு ஸ்டேஷன்ல ஏறிட்டேன். இன்னொரு ஸ்டேஷன் வந்து இறங்கின பிறகு பாத்தீங்க அப்படின்னா, அங்கே ஸ்டேஷன் மாஸ்டரோ அங்கே ஆப்ரேஷன்ஸில் இருந்தவங்களோ அவங்க வந்து கேட்டாங்க எந்த ஸ்டேஷன் அப்படின்ட்டு. நான் இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் இறங்கினேன் அப்படின்னேன். இறங்கினதுமே அவங்க எல்லாம் டேப் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இதே வந்து வேற நாடாக இருந்துச்சு அப்படின்னா கூப்பிட்டு ஃபைன் பண்ணியிருப்பாங்க, பினால்ட்டி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களுக்கு, மக்கள் ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பங்க்சுவாலிட்டி வந்து எப்படி ஜப்பனீஸ்க்கு வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, பங்க்சுவாலிட்டினா ஒரு மணிக்கு ஷார்ட்டா வருவாங்க. அப்புறம் ஜப்பான்ல எங்கேயும் ரொம்ப கிளீனா செய்யணும் அந்த மாதிரி இருக்கு. சுத்தம், கிளீன். ஆமா, அதனால எந்த எந்த குப்பை இருந்தாலும் குப்பைக்கு போடணும்.
இந்த மாதிரி ரூட்ஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப கியூட்டா தமிழ் பேசுறாங்க. நம்ம எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகள்ல உள்ள பீப்புள் வந்து தமிழ் பேசும்போது நமக்கு அது ரொம்ப கியூட்டாவும் இனிமையாவும் வந்து தெரியும். உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி மயுகா சான், மிக்க நன்றி. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பனீஸ்ல எல்லாரையுமே வந்து மரியாதையா தான் கூப்பிடுவாங்க. மயுகா சான் அப்படிங்கறது அவங்க பேரு இல்ல, மயுகான்றதுதான் அவங்க பேரு. சான்றத நம்ம வந்து மரியாதை நிமித்தமா ஜப்பனீஸ் பேர்களோட சேர்த்து கூப்பிடுறது. நான் சொல்றது கரெக்ட் தானே மயுகா? கரெக்ட் தான், கரெக்ட் தானே மயுகா சான். ஆமா மயுகா சான். ஓகே, மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க வந்து தமிழ்ல கியூட்டா பேசினதுக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.